यदः सर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः பெண்மைபாதியன் பெற்ற கழிச்சினை அண்மை தூரமரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிட்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்சோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவதப்பொருள் தொழுதிரைஞ்சுவாம். ஞான வாசிஷ்டம் மூன்றாவது உற்பத்தி பிரகரணம் ஹிதோபதேசம் பாடல் 20. கண்டன அனைத்தும் மாயையே என்றாய் கண்ணனும் தத்துவத்தாளே தண்டரவதுதான் கரைந்து போமென்றாய் தத்துவமாவதேதென்ன என்றளோ என் வெண்டவன் உரைப்பான் காண்பவச்சிடை சென்றை திடாதெங்கனும் சமமா உண்டனலாகி நாமமற்றுயர்ந்த உணர்வு தற்பரமமாம் உணர்வே. இந்த உலகமனைத்தும் மனதினால் உண்டு பண்ணப்பட்டவை. மனது பிரம்மத்தினுடைய மாயா சக்தியினால் உண்டு பண்ணப்பட்டது. ஆகவே அனைத்தும் மாயை. இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மம் ஒன்றே சத்வஸ்து சத்தியம் உண்மை பொருள். இந்த ஸ்ரீ வசிஷ்டர் உபதேசத்தினுடைய சாரத்தை ஸ்ரீராமர் எடுத்து சொல்லி அந்த பிரம்ம வஸ்துவினுடைய சொரூபம் என்ன என்று வினவுகின்றார். அதான் இந்த 20வது பாடல் பார்த்தோம். கண்டன அனைத்தும் மாயையே என்றாய். அறியப்படுபவைகளாக இருக்கின்ற அனைத்தும் பொய்த்தோற்றங்களானவையே, மாயை மாயையின் காரியமே என்றாய். கண்ணனும் தத்துவத்தாலே தண்டர அதுதான் கரைந்து போம் என்றாய். திருக்ஸ்வரூபமாக இருக்கின்ற ஆத்ம தத்துவ ஞானத்தினாலே இந்த உலகத் தோற்றமானது முற்றிலும் மறைந்து போய்விடும் என்று கூறினாய். எனில் அந்த தத்துவமாவது ஏது? கண்ணனும் தத்துவம் எது? திருக்ஸ்வரூபமாக இருக்கின்ற தத்துவம் எது என்று அர்ஜுனன் கேட்க, சரி ராமர் கேட்க, ஸ்ரீ வசிஷ்ட பகவான் பதில் சொல்லுகின்றார். எண்தவம் உரைப்பார் சென்று காண்பவற்றிடை எய்திடாது எங்கனும் சமமாய் உண்டு எனல் ஆகி நாமம் அற்று உயர்ந்த உணர்வு தற்பரமாம் உணர்வே. இந்த புலன்கள் வழியாக மனம் சென்று உலக விஷயங்களை காண்கின்றது. அப்படி காணப்படும் விஷயங்கள் எதனுள்ளும் வராமல் காண்பவனாக காண்பவனுடைய சொரூபமாக இருக்கின்றது அது. அதனால் காண்பவற்றினை எய்திடாது. காணப்படும் பொருள்களுக்குள்ள இதுவும் ஒன்றாக அது இல்லை. எந்த ஒன்று இருக்கிறதுனால அனைத்தும் காணப்படுகின்றதோ அந்த ஒன்றுதான் ஆத்மா. அது ஒரு பொழுதும் அறியப்படும் பொருளாக அறியப்படாது. எங்கனும் சமமாய் உண்டு எனல் ஆகி எல்லா காலத்திலும் விழிப்பு கனவு உறக்கம் இப்படி எல்லா அவஸ்தைகளிலும் எல்லா வஸ்துக்களிலும் சமமாக வெறும் சாட்சி மாத்திரமாக இருக்கின்ற ஒரே வஸ்துவாக அது இருந்து நாமமற்று அதற்கு என்று குறிப்பிட்ட குணங்கள் அடையாளங்கள் ரூபம் பெயர் எதுவும் இல்லாததாக இருக்கின்ற உயர்ந்த உணர்வு எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கின்ற அறிவு சித் ஆத்மா அது தத்பரமாம் உணர்வு. அது சைத்தன்ய சுரூபமான பிரம்மமே. அதனால் பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற பரம்பொருளே பிரம்மமே இந்த உடலுள் ஆத்மாவாக சாட்சியாக திருக்காக அனைத்தையும் அறிபவனாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்லி இந்த தத்துவத்தை இன்னும் விரித்து சொல்லுகின்றார், விவரித்து சொல்லுகின்றார். பாடல் 21. இவையனும் அனைத்தும் சித்கணமாகி இறப்பிலா பிரம்மமே என்று
நவயுறு மனமாம் கற்பனை இல்லை நாசமும் பிறவியும் என்னும் அவையெல்லாம் புவனம் ஒன்றினும் இல்லை அறுவகை விகாரமும் இல்லை கவையறு சமமாங் குறிபெரு அறிவு மாத்திரம் காண நின்றுள்ளதா. இவை எனும் அனைத்தும் சித்கணமாகி இறப்பிலா பிரம்மமே என்றும் எப்பொழுதும் இந்த அனைத்தும் பிரம்மமே. இங்கு இருக்கின்ற ஒரே இருப்புடைய பொருள் பிரம்மம் ஒன்றுதான். அந்த பிரம்மமே தன்னுடைய மாயா சக்தியினால் பலவாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அல்ல இது இது என்று எவையெல்லாம் அறியப்படுகின்றனவோ அவற்றுள் அவற்றிற்கு ஆதாரமாக இந்த பிரம்மமே இருக்கின்றது. இறப்பிலா பிரம்மமே என்றும் இவை அனைத்தும் சித்கணமாகி இந்த அனைத்தும் இது என்று அறியப்படுகின்ற அனைத்து நாம ரூபங்களும் அதனுடைய சொரூபம் என்னன்னு ஆராய்ந்து பார்த்த சித்கணம் சைத்தன்யம் என்று சைத்தன்யம் ஆகி அதனால் அறியப்படுபவைகள் அனைத்திற்குள்ளும் அறிவாய் ஒரே ஆத்மா விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்ம அறியறதுங்கிறது நாம ரூபத்தை தான் பார்க்குறோம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்தம்சத்தை நம்மால் பார்க்க முடியாது. அது அரூபமான ஒன்று. அரூபமான ஒன்றினால்தான் இந்த ரூபங்கள் அனைத்தும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் பார்ப்பது எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தவை அனைத்தும் ரூபங்கள் மாத்திரம்தான். ஆனால் அந்த ரூபத்துக்குள்ள ஆதாரமாக அரூபமான சத்வஸ்து இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அணுக்களால் ஆனதுன்னு சொல்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களுமே அணுக்களால் ஆனது. அப்படின்னா அணு எப்படி இருக்கும்னா என்ன சைஸு, அணுவோட ரூபம் என்னென்ன இல்லைன்னா அணுவுக்கு பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாது, பார்க்க முடியாது, அதிசூக்ஷமாய் இருக்கக்கூடியது. அப்போ அதிசூக்ஷமாய் கண்ணுக்கு தெரியாததாய் பார்க்க முடியாததாய் இருக்கின்ற அணுக்கள் சேர்ந்து தான் பார்க்கின்ற ரூபமாக பார்க்கப்படுகின்ற பொருள்களாக விளங்கி கொண்டு இருக்கின்றது. அந்த அணுவுக்கும் அணுவுக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஆத்மா பிரம்மம். எது இருக்கிறதுனால அணு இருக்குமோ, எது இல்லை என்றால் அணுவும் இருக்காதோ, அணுவும் அசையாதோ. அதனால அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னா, இப்போ எந்த ஒன்று இருக்கிறதுனால இந்த அணுவும் அசைகின்றதோ, எந்த ஒன்று இல்லை என்றால் அணுவினுடைய இருப்போ அசைவோ இருக்காதோ, அந்த ஒன்று பிரம்மம். அணுவையே நம்மால் பார்க்க முடியாதுன்னா அந்த அணுவுக்கும் ஆதாரமான வஸ்துவை எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. அதனால் இவை அனைத்தும் அல்ல எது பார்க்கப்படுகின்றதோ அது நாமரூபம். அது அதற்கு உள்ள இருப்பாய் இருக்கிறது ஒரு பிரம்மம் ஒன்றே. அதனால் அந்த இருப்பை வைத்து பார்க்கின்ற பொழுது எல்லாம் பிரம்மஸ்வரூபமே. அதனால் இவை அனைத்தும் சிற்கணமாகி இறப்பிலா பிரம்மமே. இந்த நகைகளை பார்க்கிற பொழுது நம்ம கவனம் அதனுடைய வடிவத்தில் தோற்றத்தில் தான் இருக்கின்றது. அதைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோம். ஆனால் நகைகளுக்குள்ளே இருக்கிறது தங்கம். அந்த தங்கம் எத்தனைனா ஒரு கடையில் எவ்வளவு நகைகள் இருந்தாலும், எத்தனை கிலோ நகைகள் இருந்தாலும், அல்லது எத்தனை எண்ணிக்கையில் எத்தனை விதங்களில் நகைகள் இருந்தாலும், அத்தனைக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே தங்கம்தான். அதை வந்து நம்ம பல வடிவங்களில் வைத்து கொண்டு அதற்கு பல பெயர்களையும் வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பெயர்களையும் வடிவங்களையும் நீக்கிவிட்டால் உள்ளே இருக்கிறது ஒரே பொருள்தான், ஒரே தங்கம்தான். அப்போ ஒரு தங்கம் பல நாம ரூபங்களை எடுத்துக்கொண்டு பலவாக இருப்பது போல விளங்குகின்றது. இவை அனைத்தும் அதனால் இவை எனும் அனைத்தும், இவை என்று சொல்லப்படுகின்ற இது என்று அறியப்படுகின்ற அனைத்தும் வாஸ்தவமாக சித்கணம் ஆகி அதற்குள்ளே இருக்கக்கூடிய சித் ஸ்வரூபம்தான். அது எப்படிப்பட்டது? இறப்பிலா பிரம்மம் என்றும் இறப்பிலா பிரம்மமே. என்றைக்கும் அழிவில்லாத நித்தியமான
ब्रह्मम अदुवे अब अळियறது எது அந்த நாம ரூபங்கள் தோற்றங்கள் கற்பிதங்கள் தான் அழிகின்றன மூலமான பரம்பொருள் காரணமான பொருள் அழிவது இல்லை அது என்றும் இறப்பில்லாததாக இருக்கின்றது அட இந்த நம்ம இது என்று பார்த்து அறியக்கூடிய அனைத்துள்ளும் ஒரே பிரம்ம வஸ்துவே சித்தே சைதன்யமே இருக்கின்றது என்று அது தத்துவம் அது அந்த தத்துவம் அதுக்கப்புறம் நவையுறு மனமாம் கற்பனை இல்லை அதனால இருக்கிறது ஒன்றுதான் சொன்னதுனால இந்த பலவா தோன்றுகின்ற எதுவும் உண்மை இல்லை என்பதை அடுத்து வர்ணிக்கின்றார் அடுத்து சொல்லுகின்றார் நவையுறு நவைனா குற்றம் தோஷம் குறைபாடு குறைகளே நிறைந்த மனமாம் கற்பனை இல்லை மனமு மனமே ஒரு கற்பனை கற்பனா வஸ்து அது உண்மை இல்லை அதனால மனமாகிய கற்பனையானது இல்லை அது வெறும் தோற்றம் ஒரு அசைவு அது பிரம்மத்தினுடைய அந்த சித்தினுடைய ஒரு சக்தி தான் மனமாக வெளிப்பட்டிருக்கு அந்த சித் இல்லாம மனம்ங்கிற வஸ்துவானது இல்லை எப்படி கடல் தண்ணீர் தான் ஒரு அலையாக வெளிப்படுகின்றது அலைகிறது அப்படிங்கற பொழுது அலைன்னு ஒரு பொருள் அந்த தண்ணீருக்கு வேறாக இல்லை தண்ணீர் தான் அலையாக விளங்குகின்றது அதே மாதிரி இந்த மனம்ங்கிறது வெறும் தோற்றமா இருக்கு மனதுக்கு ஆதாரமா இருக்கிறது பிரம்மம் தான் அதனால மனம்ங்கற கற்பனை அது வாஸ்தவம் இல்லை அது பரம சத்தியம் இல்லை சங்கற்பித்து पार्ता पदार्थम इदं वृत्ति विषयमाय सर्व सर्व दृश्यंगलं अरिविन मयमाहि इदे एन्रे अरियपड़ुवदाह इरुक्केंद्र अनेत्त विषयंगलं विषय रूपमाहवं सर्व दृश्यंगलं अरिविन मयमाहि एला चित स्वरूपमाहि अव्ययमाय ब्रह्ममे नित्यमाय इरुपदा संगर्पित्तु குற்றமே பொருந்திய மனம் என்னும் கற்பனை ஒரு காலத்திலும் இல்லவே இல்லை அதனால மனதுங்கிற ஒரு கற்பனை வாஸ்தவமா சுதந்திரமான இருப்புடையதாக இந்த சித் ஆத்மாவிற்கு வேறாக அது தனியாக ஒரு பொழுதும் இல்லை அதனால ஒரு பொழுதும் இல்லவே இல்லைங்கிறது அந்த சத்வஸ்துவுக்கு வேறாக ஆத்மாவுக்கு வேறாக அது ஒரு பொழுதும் இல்லை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உண்டு அதற்கு ஒரு இயக்கம் உண்டு அர்த்த கிரியாங்கிறது உண்டு அது நம்ம விவகாரத்தில் பார்க்குறோம் அனுபவிக்கிறோம் ஆனால் வாஸ்தவம் என்ன உண்மையிலேயே அது பிரம்மத்தை விட்டுட்டு தனியாக சுதந்திரமாக இருந்து செயல்படக்கூடியதான்னா இல்லை என்பது தான் இந்த அலை விவகாரத்தில் அலைங்கிறது தோற்றம் இருக்குது அதில் சின்ன அலை பெரிய அலை என்றெல்லாம் பார்க்கின்றோம் அந்த அலைதலுக்கு அலைக்கு பெரிய சக்தியானது இருக்கின்றது ஏதாவது பொருள் இருந்தால் உள்ள இழுத்துட்டு போயிரு மனுஷனே இருந்தாக்கா ஏமாந்தா உள்ளே இழுத்துட்டு போயிருது பெரிய பெரிய கப்பலை கூட அது உள்ளே இழுத்து சென்று விடுகிறது அப்போ அந்த அலையாக இருக்கிற பொழுது அதற்கு பெரிய சக்தி இருக்குது ஆனால் அந்த அலை என்பது தண்ணீருக்கு வேறாக ஒரு காலத்திலும் ஒரு பொழுதும் இல்லவே இல்லை தண்ணீரை விட்டுட்டு அலை இருக்காது அலை இருக்குன்னு சொன்னாக்கா அங்கே அதற்கு பின்னாடி தண்ணீர் இருக்கிறது அதனால் ரெண்டும் இரண்டு பொருள் இல்லை நீர் அலைன்னு சொல்கிற பொழுது நீர் அலை அப்படின்னு சொன்னால் நீர் என்றும் அலை என்றும் இரண்டு பொருள்கள் இல்லை நீர்தான் உண்மை பொருள் அலை என்பது அதன் மேலே கல்பிதமான பொருள் இந்த அலை இல்லாமல் நீர் இருக்கும் ஆனால் நீர் இல்லாமல் அலை இருக்காது அதனால் எது இல்லாமல் எது இருக்குமோ அது உண்மை பொருள் எது இல்லாமல் எது இருக்காதோ அது பொய் பொருள் நீர் அலை இல்லாமலும் நீர் இருக்கும் ஆகவே நீர் உண்மை பொருள் நீர் இல்லாமல் அலை இருக்காது ஆகவே அது பொய்ப்பொருள் கல்பிதமான பொருள் தோற்றமான பொருள் அதனால் அது வாஸ்தவமாக தனக்குன்னு ஒரு சொந்தமான இருப்பை வைத்து கொண்டு ஒரு காலத்திலும் இல்லவே இல்லை அதனால் மனசே இல்லைன்னா இதுவரைக்கும் எல்லாம் மனதினுடைய சங்கல்பந்தான் உலகம்னு சொன்ன இப்போ சங்கல்பம் பண்ண மனசே இல்லைன்னா அந்த உலகமும் இல்லவே இல்லை என்பது தான் அதை அடுத்த விஷயமாக சொல்லுகின்றார் நாசமும் பிறவியும் என்னும் அவை எல்லாம் எதெல்லாம் அறியப்படுவதாக இருக்கின்றதோ அவை அனைத்தும் பிறப்பும் அழிவும் உடையதாக இருக்கின்றது ஒரு காலத்தில் அந்த ரூபம் இல்லை பிறகு அந்த ரூபம் தோன்றியது அந்த வடிவம் தோன்றியது நகை ஆசாரி செய்கிறதுக்கு முன்னாடி நகைங்கிற வடிவம் இல்லை தங்கம்ங்கிறது தான் இருந்தது அந்த ஆசாரி த
தங்கத்தின் மேல் நகைங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார். அதான் அதுக்கு அப்புறம் அது இன்னொரு காலத்தில் அழியும், அழிந்து போகும். அந்த உருவம் அழிந்து போகும், தோற்றம் அழிந்து போகும், தங்கம் என்பது அழியாமல் இருக்கும். அதனால் இந்த பிறப்பு இறப்பு என்பது உண்மையில் இல்லை. பிறப்பு இறப்புங்கிறது எதற்கு? நாம ரூபத்துக்கு தான். அந்த வஸ்துவே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் வஸ்துவுக்கு பிறப்பு இறப்பு எப்படி சொல்ல முடியும்? அலையே இல்லைன்னா, முதல்ல அலை இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாக்க, அதுக்கப்புறம் அலைக்கு பிறப்பு இறப்பு டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியுமான்னு? ஒன்றும் சொல்ல முடியாது. வஸ்துவே இல்லைன்னு நீக்கிட்டாக்க அதுக்கு மேலே பிறப்பு இறப்பு சொல்ல முடியாது. கயிற்றில் பாம்பு இல்லவே இல்லை, கயிறு தான் இருக்கிறதுன்னு தெளிவாயிட்டா, அந்த கயிறு எப்போ பிறந்ததுன்னா எப்படி அழிந்தது அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கயிறே இல்லைன்னு நிரூபணம் பண்ண பிறகு, பாம்பே இல்லைன்னு நிரூபணம் பண்ண பிறகு, கயிறு தான் இருக்கிறதுன்னு தெளிவான பிறகு, இதுவரைக்கும் கயிற்றில் தெரிந்த அந்த தோற்றமாகிய பாம்பு எப்பொழுது பிறந்தது, எப்பொழுது எந்த க்ஷணத்தில் அழிந்ததுன்னு கேட்டால் அது இல்லவே இல்லை. அது பிறக்கவும் இல்லை, அழியவும் இல்லை. ஏனெனில் அப்படி ஒரு வஸ்து எக்காலத்திலும் இல்லை. வந்தியாபுத்திரன் எப்போ பிறந்தான், எப்போ இறப்பான்னு கேட்டால் சொல்ல முடியாது. இல்லை, ஏன்னா அது வஸ்துவே இல்லைங்கிற பொழுது அதை சொல்ல முடியாது. ஆகவே நாசமும் பிறவி பிறவியும் என்னும் அவையெல்லாம் புவனம் மூன்றினுக்கும் இல்லை. மூன்று எல்லா லோகங்களுக்கும் பிறப்பு இறப்புங்கிறதே இல்லை. ஏன்னா லோகமே இல்லை, அங்கே இருக்கிறது பிரம்மம் தான். ஒரே சத்வஸ்து தான் லோகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த சத்வஸ்துவும் பிறப்பு இறப்பு இல்லாதது, அது எப்பொழுது நித்தியமாக இருக்கக்கூடியது. ஆகவே அதற்கு பிறப்பு இறப்பு இல்லை. அந்த சத்வஸ்து மேலே இந்த லோகம்ங்கிற தோற்றமானது, லோகம்ங்கிறது தோற்ற மாத்திரமாக இருக்கிறதுனால அதுவும் சத்வஸ்துவுக்கு வேறான தனித்த சொந்த இருப்புடையதாக இல்லாமல் இருக்கிறதுனால இல்லை என்பதனால மூன்று உலகங்கள் என்பது எப்பொழுதும் இல்லவே இல்லை. பிரம்மத்திற்கு வேறாக மூன்று புவனங்கள் என்பது எப்பொழுதும் இல்லவே இல்லை. அவைகள் இல்லவே இல்லைங்கிறதுனால அவைகளுக்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லவே இல்லை. பிறப்பு இறப்பு இல்லைன்னா அறுவகை விகாரமும் இல்லை. பிறந்த பிறகு இருக்கிறதுன்னா, பிறந்தா முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை இல்லை, இப்போ பிறந்தது இருக்கிறதுன்னு ஒரு பேர் சொல்கிறான், இருக்குன்னு. அப்போ பிறப்பு இருப்பு, அதுக்கப்புறம் வளர்கின்றது, கொஞ்ச நாளைக்கு வளர்ந்து போகுது, அப்புறம் மாறுகின்றது, பருவ மாற்றம் வருகின்றது, அப்புறம் தேய்கிறது, அப்புறம் அழிகிறதுன்னு. இந்த அறுவகை பிறப்பு இது நாமரூபத்துக்கு இருக்குது. நாமரூபத்துக்கு அறுவகை பிறப்பு இருக்குது. ஆனால் நாமரூபம்தான் இருக்குது, அந்த பொருள் உண்மையில் இல்லைங்கிறதுனால இந்த அறுவகை விகாரம் என்பதும் இல்லவே இல்லை. அந்த பிரம்மத்துக்கு, ஆதாரமான பிரம்மத்துக்கு அறுவகை விகாரம் இல்லை. அதன் மேலே கல்பிதமாக இருக்க நாமரூபத்துக்கு வேணால் அறுவகை விகாரம் சொல்லலாம். ஆனால் நாமரூபமே இல்லவே இல்லை. நாமரூபத்துக்குரிய ஒரு தனித்த பொருள் இல்லவே இல்லைங்கிறதுனால அதற்குரிய அறுவகை பிறப்பும் இல்லவே இல்லை. அதனால் எது சத்வஸ்துவாக இருக்கோ அதுக்கு அறுவகை விகாரம்ங்கிறது இல்லை. அதன் மேலே கல்பிதமான வஸ்து, அது கல்பிதம்ங்கிறதுனால அதற்கும் அறுவகை விகாரமானது சொல்ல முடியாது. சுவை அறு சமமாம் குறி பெரும் அறிவு மாத்திரம் காண நின்றுள்ளதால். சுவை அறு சமமாம் குறி பெரும் அறிவு, எங்கும் துவைத்தம் இல்லாமல் எங்கும் சமமாக இருக்கின்ற எல்லாவற்றிலும், எல்லா நாமரூபங்களுள்ளும் சமமாக வியாபித்து இருக்கின்ற அறிவு மாத்திரம் காண, அது மட்டும்தான் இருப்பதாக அறிந்து கொள்வதற்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த மற்ற அனைத்திற்கும், மூன்று உலகங்கள், உலகத்தில் இருக்கிறதா நாம் நினைக்கின்ற சகல பொருட்களுக்கும் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. ஆறு விதமான மாறுபாடுகளும் அவைகளுக்கு இல்லை. ஏனெனில் அவைகளே இல்லை. அதனால் அவைகளே இல்லைன்னு புரிஞ்சால் தான் இதெல்லாம் இல்லைன்னு புரிய முடியும். அதனால் அவை இருக்குன்னு சொல்லிட்டாக்க இதெல்லாம் சொல்லணும். அவையே இல்லை அப்படிங்கிற பொழுது அவைகளுக்கு இதெல்லாம் சொல்கிறதுங்கிறது இல்லை. அதனால் அது இல்லைன்னா
சினிமா பார்க்கிறார். சினிமாவில் ஒருத்தன் ஒரு கதாநாயகன் இல்லை ஒரு கதாநாயகி அவர்கள் உறங்கி கொண்டு இருக்கிற பொழுது ஒரு கனவு காட்சியை பார்க்கிறார்கள், கனவை பார்க்கிறார்கள். சினிமாவில் தூங்குறவன் ஒரு கனவை காண்கின்றான். அந்த கனவு உலகம் உண்மையான கனவு உலகம் உண்மை இல்லை. ஏன்னா அந்த கனவு கண்டவனே உண்மை, அந்த சினிமாவில் வர அந்த கதாபாத்திரமே உண்மை இல்லைங்கிற பொழுது அது கண்ட கனவு மாத்திரம் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? கண்டவனே உண்மை இல்லைனாக்கா கனவும் உண்மை இல்லை. அதனால் முதல்ல இந்த மனமாம் கற்பனை இல்லைனா, இந்த கற்பனை பண்ண மனசே உண்மை இல்லைனா அதனால் கல்பிக்கப்பட்ட உலகமானது எப்படி இருக்க முடியும்? இல்லைன்னா அதனால் அந்த கதாபாத்திரமே, கதையினுடைய கதாபாத்திரமே கற்பனைனா அதை பண்ணுகின்ற சகல விவகாரமும் எல்லாமே கற்பனை தான், எதுவும் உண்மை இல்லை. அதான் அதனால் முதல்ல மனமாம் கற்பனை இல்லைன்னு சொல்லிட்டார். மனமாம் கற்பனை இல்லைனா இல்லைங்கிறதுனால அதனால் கல்பிக்கப்பட்ட எதுவும் இல்லை. அப்போ எதுதான் இருக்குன்னா அறிவு மாத்திரம் காண நின்றுள்ளதால். இப்போ எதுவுமே இல்லையா சூன்யமா அப்படின்னு கேட்பான். அதுதானே, எதுவும் இல்லை சூன்யமான, சூன்யம் இல்லை அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு என்றும். அதனால் அறிவை, இந்த அறிவை எதுவும் இல்லைன்னு சொல்லுகின்ற அறிவு எதை கொண்டு அனைத்தையும் நீக்கினாயோ அந்த அறிவு தான் நீனா. அறிவடு பொருள் நீ இல்லை, அறிவடா பொருள் நீ இல்லை, அறிபொருள் ஆகும் உன்னை அறிவு வைத்து அறிவு அறிவாயே கைவல் கைவல்ய நவநீதம். தல அதனால் அந்த அறிவு இருக்கின்றது, எதுவுமே இல்லைன்னு எதுவுமே தோற்றத்தில் அறியப்படுவதாக இருக்கிறது எதுவும் இல்லை, அறிவு இருக்கின்றது. அறியப்படும் விஷயங்களுக்குள்ளேயும் இந்த அறிவு தான் இருக்கின்றது. அதான் இந்த பாட்டினுடைய விஷயம், எல்லாமாகவும் ஒரே அறிவு தான் இருக்கின்றது. அதான் நம்ம அத்வைத்தம் சொல்கிறது, ஒன்றுமே இல்லவே இல்லைன்னா சூன்யவாதம் ஆயிரும். ஆனால் அதை நம்ம சொல்லலை, அவர்கள் அப்படி தான் சொல்லுகிறார்கள். இருக்கிறதெல்லாம் மாயைனா, அந்த மாயைங்கிறத நம்மளும் சொல்கிறோம். ஆனால் மாயை, இந்த அறிபவனும் மாயை, ஆகவே ஒன்றுமே இல்லைன்னு சூன்யவாதம் சொல்லுகிறார்கள். நம்ம என்ன சொல்கிறோம், அறிபவன் தான் அறியப்படும் விஷயங்களாகவும் அறியப்படும் விஷயங்களுக்கும் அவன் தான் ஆதாரமாக இருக்கிறதுனால அறியப்படும் பொருள்கள்ங்கிறது இல்லை, அறிவு மாத்திரம் இருக்கின்றது. அதனால் அறிவு மாத்திரம் காண நின்றுள்ளதால், அதனால் காண்பவனாகவும் காணப்படும் பொருட்களாகவும் காணும் அறிவாகவும் அந்த ஒன்றே ஒரு பரம்பொருளே பிரம்மமே இருக்கின்றது. அதனால் மூன்றாகவும் காண்பான் காட்சி காணும் அறிவு அனைத்துமாக இருக்கிறது ஒரு பரம்பொருள்தான். இந்த பரம்பொருள் தானே உலகமாக ஆகி தன்னைத்தானே பார்த்து கொண்டு தன்னைத்தானே அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னா அதனால தான் அது உண்மை இல்லைன்னு சொல்கிறோம். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் சத்தியம்னு சொல்லலாம். அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவன் தன்னைத்தானே அனுபவிக்கிறதுங்கிறது தன்னைத்தானே தானே பார்ப்பவனாகவும் தானே பார்க்கப்படும் பொருளாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இதுவும் உண்மை இல்லை, பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளாக இருக்கிறான்ங்கிறதும் உண்மை இல்லை. இதெல்லாம் இருக்கிற மாதிரி மாயா காரியம். அடுத்த பாட்டில் இன்னும் அதை தெளிவுபடுத்தி சொல்கிறார். பாட்டு அடுத்தவர் 21-22. அனைத்தும் சித்கணமாகி இறப்பிலா பிரம்மமே என்று நவையுரு மனமாங் கற்பனை இல்லை நாசமும் பிறவியும் என்னும் அவையெல்லாம் புவன மூன்றினும் இல்லை அறுவகை விகாரமும் இல்லை கவையரு சமமாம் குறிபெறும் அறிவு மாத்திரம் காண நின்றுள்ளதால் கேவலமாகி கேவல ஒளியாய் கேடரு சுத்தமாய் விரிவாய் ஓவலில் அறிவு மாத்திரமாகி உரு துயர் ஒன்றும் அறிற்றாது மேவரும் இரதம் அனைத்தினும் கொத்து விகாரமற்றுல பொருளிடத்தே தாவரும் தனது நினைவையே விரும்பி தன்பயத்தெழுந்ததோர் அறிவு. இந்த மனமும் உலகமும் இல்லவே இல்லை என்றால் அது எப்படி இருப்பதாக தெரிகின்றது?
இல்லவே இல்லைன்னா தெரியக்கூடாது. முயல் கொம்பு மாதிரி முயல் கொம்பு இல்லவே இல்லைன்னா அசத் பதார்த்தம் இப்போ நமக்கு தெரியறதே இல்லை. என்றைக்கும் முயல் கொம்பை யாரும் பார்த்தது இல்லை, அது தெரியவே இல்லை, அதனால் அது அசத்துன்னு சொல்லலாம். ஆனால் இது தெரிகின்றதேன்னு. அப்போ அது எப்படி தெரிகிறதுன்னு சொல்கிறார், கேவலமாகி கேவல ஒளியாய் கேடரு சுத்தமாய் விரிவாய் ஓவல் இரு இல் அறிவு மாத்திரம் ஆகி உரு துயர் ஒன்றும் அற்று ஆரி மேவரும் ரதமனைத்தினுக்கும் ஒத்து விகாரமற்றுள பொருளிடத்தே தானதாவரு நினைவையே விரும்பி தன் வயத்து ஓர் அறிவு எழுந்தது. அந்த பிரம்மத்தினிடத்தில் ஓர் அறிவு எழுந்தது. அறிவுங்கிறது இங்கே ஒரு சங்கல்பம், ஒரு விகாசம், ஒரு விரிவானது ஏற்பட்டது, அது அறிவு. அதனால் அறிவு அதுதான் மனசு, அந்த அறிவு தான் மனசாக ஆனதுன்னு சொல்கிறார். அது எப்படி இருக்குன்னா, இதை கேவலம் ஆகி, கேவலம் ஆகினாக்க தான் மாத்திரமாக இருந்துன்னு அர்த்தம். கேவலம் ஆகினா ஆகிறதுங்கிறது இல்லை, இருந்துன்னு, கேவலமாக இருந்து. அது இந்த நாமரூபங்கள் உலகங்கிற தோற்றம் தோன்றுவதற்கு முன்னாடி அது மாத்திரம் இருந்தது. அந்த மாத்திரம்ங்கிறதுக்கு கேவலம் அப்படிங்கிற பெயர். அதனால் கேவலம் ஆகினா தான் மாத்திரமாக இருந்து, அப்புறம் அது எப்படி கேவல ஒளியாய், வெறும் இருந்துனாக்க இருப்பு மாத்திரம்னு சொன்னால் ஜடமாயிரும், ஜடமான ஒன்று விகாரம் மாறுபாடு அடைய முடியாது, அல்லது ஒன்றை படைக்க முடியாது, ஒன்றுக்கு காரணமாக இருக்க முடியாது. அதனால் அது கேவல ஒளியாய். அதனால் கேவல ஒளியாயினா ஸ்வயம் பிரகாசமாய், அது ஞானஸ்வரூபமாய். ஒரு இருப்பு இருந்தது, தான் மாத்திரமான ஒன்று இருந்தது, தனக்கு அந்நியமாக இரண்டாவதாக ஒன்று இல்லாத ஒன்று இருந்தது, அது சேத்தனமாக சித்தாக ஞானஸ்வரூபமாக இருந்தது. அதனால் கேவல ஒளியாய், கேவல ஒளியாயினா ஸ்வயம் பிரகாசமாய், இன் தன்னுடைய பிரகாசத்திற்கு தன்னுடைய இருப்பிற்கு இன்னொன்றை எதிர்பாராத, இன்னொன்றை சாராத சுயமான, ஏன்னா அதுக்கு அந்நியமாக இன்னொன்னே இல்லை, அதனால் அது சுதந்திரமான இருப்புடையதாய், சுயமான ஞானமுடையதாய் அது இருந்தது, கேவல ஒளியாய். அப்புறம் கேடு அரு சுத்தமாய், எவ்விதமான துன்பமும் இல்லாத தூய்மையான பொருளாய், எதுவிதமான மாசுகளும் குற்றங்களும் குறைகளும் இல்லாத தூய்மையானதாய், அப்போ முழுமையானதாய், பூர்ணமானதாய், எவ்விதமான அஞ்ஞானம் முதலான எதுவுமே இல்லாததாய், நித்திய சுத்தமாய் அப்படி இருந்தது. அப்புறம் விரிவாயின்னா அது எங்கே இருந்தது, ஏதோ ஒரு மூலையில் இருந்ததான்னா, ஏதோ ஒரு லோகத்தில் இருந்ததான்னா இல்லை, அது விரிவாய், சர்வ வியாபகமாய், அனைத்தையும் அனைத்தையும் அது விரிவாக இருந்ததுன்னு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அனைத்துங்கிறது வந்தது, லோகங்கள்லாம் அதுக்கு பின்னாடி தான் அதனிடத்தில் தோன்றுகின்றது. அப்போ அது ஏக தேசமாக இல்லை, எல்லா மிக பரந்ததாக விரிந்ததாக வரையறை இல்லாத, அதனால் விரிவுங்கிறதுக்கு வரையறை இல்லாததாய், வரையறை இல்லாததாய். ஓவல் இல் அறிவு மாத்திரமாய், ஓவல்னா கெடாத, கெடு அந்த அறிவு அழிந்து போகுமான, மாறாதது, மாறாத நித்திய அறிவு சொரூபமாய், அறிவு மாத்திரமாகி உரு துயர் ஒன்றும் ஒன்றும் அற்று, ஒரு துயரம் ஒரு துன்பமும் இல்லாததாக, சம்சாரத்து உறும் துன்பம் எதுவுமே இல்லாதது ஆகி, அப்படி எதுவுமே எவ்விதமான துன்பம் இதெல்லாம் இருக்குன்னு நம்ம இப்போ நினைக்கிறோமோ அப்படி எதுவுமே அங்கே இல்லை. ஆரி, ஆரினா சாந்த ஸ்வரூபமாக, அது அமைதி வடிவமாக சாந்த ஸ்வரூபமாக, மேவரும் ரதமனைத்திற்கும் ஒத்து விகாரம் அற்று உல பொருளிடத்தே, பிறகு தோன்றிய அனைத்திருக்கும், பிறகு அதனுடைய அதனுடைய கல்பனையினால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்திற்கும் சமமாய், அனைத்துள்ளும் சமமாய் வியாபித்ததாய். அப்போ அது ஒன்று தான் பின்னாடி உலகமாக உலகத்தை படைக்கின்றது, ஆனால் தான் இல்லாத ஒரு இடத்துல உலகத்தை படைக்கலை, தனக்கு அந்நியமாக உலகத்தை படைக்கவில்லை. ஏன்னா தனக்கு அந்நியம்னு தான் இல்லாத இடம்னு ஒன்று இருந்தால் தானே அந்நியமாக வைக்க முடியும், சர்வ வியாபகமாக இருக்கிறத
சாத்தான் இல்லாத இடம்னு ஒன்று சொல்ல முடியாது. அப்ப அது உலகத்தை படைத்தது. எங்க படைத்தது? தன்னிடத்திலேயே படைத்தது. அப்படி அனைத்தினுக்கும் அனைத்துனுக்கும் ஒத்துனா அனைத்துள்ளும் சமமாக இருந்து, அப்ப அனைத்திற்கும் ஆதாரமாக இருந்து, தான் படைத்த உலகத்திற்கு தானே ஆதாரமாக இருந்து, அதனால படைத்தவன் வேற படைக்கப்பட்ட பொருள் வேறுங்கிறது இல்லை. அப்படி படைக்கப்பட்ட அனைத்திற்குள்ளும் தானே ஆதாரமாக இருக்கின்றது. அப்ப தன்னிடத்தில் தானே அது படைத்து கொண்டது. விகாரம் அற்று, எவ்விதமான மாறுபாடும். அப்படி படைக்கிறதுக்காக ஏதாவது விகாரம் அடைந்ததா, மாறுபாடு அடைந்ததானா? எவ்விதமான மாறுபாடும் இல்லாமல். அப்போ அது படைத்ததுங்கிறது, படைப்புங்கிறதே அது கற்பனை, அது கல்பித்து கொண்டது. அதனால் அதனிடத்தில் விதமான மாறுபாடும் இல்லை. அப்படி சத்பாவ விகாரமின்றி ஆத்மாவின் கண்ணே. அதனால் இதற்கு உரை விளக்கம் பார்த்தா, பதார்த்தம் பார்த்தா, கேவலமாகி கேவல ஒளியாய் கேடரு சுத்தமாய் விரிவாய் அப்படிங்கிறதுக்கு தான் மாத்திரமாய், கேவலமாகினா தான் மாத்திரமாய், தான் மட்டுமா அத்விதீய பர பிரம்மமாக. அப்புறம் கேவல ஒளியாய் அப்படின்னா சுயம் பிரகாச ஒளியாய், இங்கே அஷ்ட பிரகாசங்களை அபேட்சியாது அப்படின்னா மற்ற பிரகாசங்களை எதிர்பாராமல். அஷ்ட பிரகாசம்னு சொல்கிறார், இனிமேல் அஷ்ட பிரகாசம்னு எது சொல்லப்படுதுன்னு எனக்கு தெரியலை, பார்க்கலாம் எங்கேயாவது இருக்கா. சூரியன் சந்திரன் சரி, அக்னி மூணு இருக்கு. அஷ்ட பிரகாசம்னா எட்டு பிரகாசம், அது அஷ்டமூர்த்தம். அஷ்டமூர்த்தம் சொல்லுவோம். சரி சரி, அதான் அது நான் எங்கேயும் பார்த்தது இல்லை, நான் கேட்குறேன். கண், ஆத்மா, பார்க்கல இருக்கும், எங்கேயோ எங்கேயோ சாஸ்திரத்தில் இருக்கிறதா, எங்கேயோ இருக்கு, அது எங்கே இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். அஷ்ட பிரகாசம்னு இல்லை, அப்படி புறத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரகாசங்களையும், வேறு எந்த பிரகாசத்தையும் எதிர்பார்க்காமல். ஏன்னா சூரியன் சந்திரனில் அது பிரகாசமாக இருக்குது, ஆனால் அது சுயம் பிரகாசம் அல்ல, அதற்கு பிரகாசம் கொடுக்கக்கூடிய வேறு ஒன்று இருக்குது. அப்படி இல்லாமல் இது வந்து, ஏன்னா இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே அது இருந்தது, இதெல்லாம் ஒரு காலத்தில் தோன்றியது. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு அக்னி, இதெல்லாம் ஒரு காலத்தில் தோன்றியது. ஆகவே அது இன்னொன்றிலிருந்து வந்தது, இன்னொன்றை சார்ந்து இருக்கக்கூடியது. மின்னல், சரி, அஞ்சு அஞ்சு, சரி சரி, கண்ணு, சரி சரி, இருக்கும் அஷ்டம். அப்படி இதையெல்லாம் எதிர்பார்க்காம அப்படின்னா சுயம் பிரகாசமாக எதுவும் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அது அது இருக்குது, அது தான் மாத்திரம்னு அதுக்கப்புறம் இன்னொன்று இல்லை, அதனால் அது சுயம் பிரகாசமாக இருக்குது, அதற்கு ஒரு காரணம் இல்லை. அதனால் அதற்கும் ஒரு காரணம்னு சொன்னால் அதை சார்ந்ததுன்னு சொல்லலாம். அனைத்திற்கும் காரணமாக எது இருக்கின்றதோ அது அதற்கு ஒரு காரணம், அது தனக்கு ஒரு காரணம் இல்லாததாக இருந்தது, அதனால் அக்காரணம். அப்படி தான் மாத்திரமாய் அஷ்ட பிரகாசங்களை அபேட்சியாது, எதையும் எதிர்பாராமல், கேடரு சுத்தமாய், ஸ்வயம் பிரகாசமாய், ஸ்வயம் பிரகாச சுரூபமாய், விரிவாய், சனாதனமாய், ஓவல் இல் அறிவு மாத்திரமாகி, சனாதனமாய், பரம பாவனமாய், வியாபகமாய், அஷ்ட பிரகாசங்களை அபேட்சியாது சுயம் பிரகாசமாய், அது கேவல ஒளியாய்ங்கிறதுக்கு. அப்புறம் சனாதனமாய், பரம பாவனமாய், அது கேடரு சுத்த சுத்தமாய் என்பதற்கு. அப்புறம் வியாபகமாய், விரிவாய்னா வியாபகமாய், ஓவலில் அறிவு மாத்திரமாய், கெடாத சின் மாத்திரம் ஆகி, ஒரு துயர் ஒன்றும் அற்று, சம்சாரத்து ஒரு துன்பம் எதுவுமே இல்லாததாகி, இதெல்லாம் நம்ம துன்பம்னு அனுபவிக்கிறோமோ அப்படி எதுவுமே அது இல்லாததாகி, ஆரி, ஆரினா சாந்தமாய், சாந்த ஸ்வரூபமாய்,
மேவரும் ரதம் அனைத்தினுக்கும் ஒத்து அடைதற்கு அரிதாயுள்ள ரசம் அனைத்திற்குள்ளும் சமமாய் எல்லா பாவ பதார்த்தங்களுக்குள்ளேயும் அது சமமாய் வியாபித்து இருப்பதாய் சர்வ ஆதாரமாய் விகாரமற்று உள்ள பொருள் இடத்தே சத்பாவ விகாரம் இன்றிய ஆத்மாவின் கண்ணே அதனால் பொருள் இடத்தே அப்படிங்கிறது தான் விஷயம் அதான் சப்ஜெக்ட் அதுக்கு முன்னாடி இருந்த மற்றது எல்லாமே அதற்கான அப்ஜெக்டிவ் அதை சிறப்பித்து சொல்லுது இருக்கிற பொருள் விகாரமற்றுள்ள பொருள் அது ஆத்மா பிரம்மம் அந்த ஆத்மா பிரம்மம் எப்படி இருந்ததுங்கிறது கேவலமாகி கேவல ஒளியாய் கேடரு சுத்தமாயின்னு அதற்கு லட்சணம் அது சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கின்ற அந்த பொருளிடத்தே அந்த பிரம்மத்தினிடத்தே தனது தாவறு நினைவையே விரும்பி தன் பயத்து ஓர் அறிவு எழுந்தது தன்னுடைய இயற்கைக்கு விருத்தமான பாவனா விஷயத்தை இச்சித்து சுயமாகவே ஸ்புரணம் சங்கல்பம் உதித்தது அந்த பிரம்மத்தினிடத்தில் அந்த ஆத்மாவினிடத்தில் ஒரு சங்கல்பமானது வந்தது நாம் உலகமாக ஆவோம் அப்படின்னு நினச்சாருண்ணா ஏன் நினச்சாருண்ணா அந்த கேள்வியை நம்மள்கிட்ட கேட்கக்கூடாது அவர்கிட்ட போய் தான் கேட்கணும் அவரும் நினச்சாருண்ணா அவர் இஷ்டம் அவரும் நினச்சாருண்ணா அதனால் ஏன் நினச்சாருங்கிற கேள்விக்கு பதில் இல்லை அவர் நினச்சார் அவ்வளோதான் ஈச்சித்து சுயமாகவே ஸ்புரணம் சங்கல்பம் உதித்தது அந்த பிரம்மத்தினிடத்தில் அதனுடைய மாயாசக்தியினால் ஒரு சலனமானது வந்தது அது எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டால் வரலையே ஒன்றும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லை கேள்வி கேட்டால் அது எப்படி வர முடியும் அப்படின்னா ஒன்றும் வரலையே இல்லை வந்துதான் நாங்கள் சொல்லலையே அப்போ உலகம் இருக்கேனா அதுதான் வந்தது அதனால் சலனம் இருக்கிறது அதனால் உலகத்துக்கு காரணமாக சொல்லணும்ல அதனால் ஒரு சலனம் அது வந்தது அது மாயாசக்தியினால் ஏற்பட்ட ஒரு சின்ன சலனம் அதுதான் மனமாக ஆனது அதனால் முதல்ல அந்த மனசு எப்படி வந்தது முதல்ல மனதுன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னார் மனது இல்லைங்கிறதுனால மனதினால் கல்பிதமான சகல பிரபஞ்சமும் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ மனது அப்படிங்கிறது விவகாரத்தில் இருக்கே இப்போ விவகாரத்தில் அனுபவத்தில் இருக்கே உலகம் விவகாரத்தில் அனுபவத்தில் இருக்கேன்னா அந்த பிரம்மத்தினுடைய அசைவு தான் மனமாக ஆனது அல்ல அந்த பிரம்மத்திற்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை ஒன்று இல்லவே இல்லைனாக்கா அந்த ஆத்மாவிற்கு பிரம்மத்திற்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை உலகமோ மனசோ பிரம்மத்திற்கு ஆத்மாவிற்கு அந்நியமாக இல்லை அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இது அந்த பிரம்மம் இருந்தது சுத்தமான அந்த பிரம்மம் இருந்தது அதனிடத்தில் ஒரு அதுவே ஒரு சங்கல்பம் பண்ணியது அந்த சங்கல்பம் தான் மனமாக ஆனது ஆமாம் என்ன நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் விவகாரம் இருக்குது இங்கே என்னென்னா அந்த கடவுள் இருக்கிறார் சரி நான் ஒத்துக்கிறேன் ஆனால் கடவுள் தனியாக இருக்கிறார் உலகம் தனியாக இருக்குது இதுதான் அஸ்திகவாதி கடவுளே இல்லைன்னு சொல்கிறான் அவனை பற்றி பேச்சு இல்லை ஆனால் அஸ்திகவாதி கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் எங்கேயோ இருக்கிறார் இந்த உலகம் இருக்குது உலகம் இருக்கிறது கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற பொழுது அது சரியானது இல்லை அதை சாஸ்திரம் மறுக்கிறதுக்கு தான் கடவுள்தான் உலகமாக இருக்கிறார் என்று சொல்லுது அதனால் உலகம்ங்கிறது இருக்கிறது ஆனால் கடவுளுக்கு வேறாக இல்லை உலகம் இருக்கிறது சரி அனுபவம் இருக்குது ஜீவன் இருக்கிறான் குரு இருக்கிறார் சிஷ்யம் இருக்குது சாஸ்திரம் இருக்குது பகவான் இருக்கிறார் பக்தர் இருக்கிறார் எல்லாமே இருக்கிறது ஆனால் துவைத்தி என்ன சொல்லுகிறான் அல்லது இதை ஆராய்ச்சி பண்ணாதவன் உலகம் சத்தியமாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறான் உலகம் சத்தியமாக இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சத்தியமானதாக இருக்கின்றது எல்லா வேதங்களும் சத்தியமாக இருக்கின்றன என்று நினைக்கின்றான் அதான் பிரச்சனை உலகம் இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை அந்த இருக்கிற உலகத்தை தெரிகிற உலகத்தை சத்தியமாக இருக்குன்னு நினைக்கிறானே அதான் சம்சார காரணம் உண்மையிலே உலகம் சம்சார காரணம் இல்லை அந்த உலகம் சத்தியமாக இருக்குன்னு நினைக்கிறது தான் சம்சார காரணம் ஏன்னா உலகம் சத்தியமாக இல்லை அது தவறான அறிவு சத்தியமாக இருக்குன்னு நினைக்கிறது தவறான அறிவு காணல் நீர் தெரிகிறது பிரச்சனை இல்லை அது உண்மை இல்லை வெறும் தோற்றம் மாத்திரங்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை அந்த உண்மை தெரியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை அதனால் என்னென்னா அந்த காடல் நீரை தேடி ஓடுகின்றான் அது வருகின்றது அல்லது
பாம்பு தெரியிறது பிரச்சனை இல்லை, அந்த பாம்பு சத்தியமாக தெரிகிறதுன்னு இவன் நினைக்கிறானே அதுதான் அவனுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. இப்போ பாம்பு மாதிரி பிளாஸ்டிக்கில் அதே மாதிரி பாம்பு பள்ளி எல்லாம் பண்ணுறான். அப்போ அது பாம்பு தோற்றம் தெரிந்தாலும் அது வெறும் பிளாஸ்டிக் தான் அப்படிங்கிற ஞானம் இருந்தால் அங்கே பிரவர்த்தி வராது, அங்கே நிவர்த்தி வராது, அவனுக்கு அதை பார்த்த பயங்கிறது வராது. அது வெறும் தோற்றம் மாத்திரம், வெறும் பொம்மை அப்படிங்கிற அந்த ஞானம் இருந்தால் பாம்புங்கிற தோற்றம் இருந்தாலும் அங்கே பயங்கிறது இருக்காது. நிவர்த்தி அதை தப்பிச்சு ஓடணும்னோ அல்லது அதை அடித்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணமோ இருக்காது. ஆனால் அந்த பாம்புங்கிற தோற்றத்தை பார்க்கிற பொழுது அது பொம்மைங்கிற விஷயம் அறியாத குழந்தை அதை சத்தியம் என்று நினைக்கின்றது. அப்போ அந்த தோற்றம் தெரிகிறது பிரச்சனை இல்லை, அதற்கு கொடுத்து சத்தியத்துவம் கொடுக்கறது தான் பிரச்சனை. அதனால் உலகம் தோற்றம் அப்படிங்கிறது அது இருக்குது, அது தெரிகிறது, அது பிரச்சனை இல்லை. அந்த உலகத்தை சத்தியமாக நினைக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை. அதனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த உலகம் சத்தியம் இல்லை, உலகம் கல்பிதம். அப்போ சத்தியமானது என்னது, பிரம்மம் தான். பிரம்மம் தான் சத்தியமானது, உலகம் சத்தியம் இல்லை என்று காட்டுவதற்காக இந்த உலகம் எப்படி தோன்றியதுங்கிறத விவரணம் பண்ணுறோம். அதுக்கு தான் அத்தியாரோபங்கிறதுனால நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் அந்த உபதேச கிரமத்திலேயே முதல்ல அத்தியாரோபத்தை விரிவாக சொல்லி எம் பிரம்மம் இருந்தது, மாயை இருந்தது, சுத்த பிரம்மத்தினிடத்தில் அநேக சக்திகள் உண்டுன்னு ஆரம்பித்து, அப்புறம் மாயா அது மூன்று குணங்களை உடையது, அது சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் வருது, அப்புறம் ஸ்தூல பஞ்சபூதங்கள் வருதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறோம். எப்படி அந்த தத்துவங்கள் எல்லாம் 24 தத்துவமோ 36 தத்துவமோ தத்துவமோ 35 தத்துவங்கள் ஒரு தத்துவத்தில் இருந்து 35 தத்துவங்கள் எப்படி வர்றது அப்படிங்கிறத சொல்லுகின்றோம். அது அத்தியாரோபம். எதற்காக அந்த அத்தியாரோபம்னா, இந்த உலகம் சத்தியம் இல்லை, அந்த ஒன்றா ஒன்று அதன் மேலே இது கல்பிதமாக இருக்குது, அந்த ஒன்று தான் இதற்கு ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிற அதை தெளிவுபடுத்துறதுக்காக. இந்த உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய உலகம் இறைவன் அப்படின்னு ரெண்டு பொருள் இருக்குதுன்னு நினைக்கிற அறிவை மாற்றுவதற்காக, கடவுள்தான் உலகமாக இருக்கிறாருங்கிறத காட்டுவதற்காக, காரணக்காரிய சம்பந்தத்தை காட்டுவதற்காக அத்தியாரோபத்தை சொல்லி பிறகு அபவாதத்தை செய்து நீக்குகிறோம். அதனால் தங்கம் இருக்குது, நகை இருக்குது அப்படின்னு நினச்சான்னா, நகை எப்படி இருக்கு, நகையை ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டு இந்த நகைக்கு ஆதாரமாக தங்கம் இருக்குது, தங்கம் தான் காரணம், நகைங்கிறது வெறும் தோற்றம். அதனால் தங்கம் நகைன்னு ரெண்டு பொருள் இல்லை, தங்கம் தான் நகையாக விளங்கி கொண்டு இருக்குது, நகைங்கிறது வெறும் கல்பனா, வெறும் நாமரூப மாத்திரம், வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியவ சத்தியம்னு மண்பானையை வைத்துக்கொண்டு முதல்ல சொல்லுது உபனிஷத் சொல்லுது. உபனிஷத்து வந்து மிருத்திகா மண்ணு தான் சத்தியம், மற்றதெல்லாம் வாச்சாரம்பணம் நாமரூபம். அதனால் முதல்ல இந்த உலகம் இல்லவே இல்லை, மனது இல்லவே இல்லை, உலகமும் இல்லவே இல்லைன்னு சொன்னார். உலகமாக இருக்கிறது, இங்கே இருக்கிறது அனைத்தும் பிரம்மம் தான், திருஷ்யமாக இது என்று அறியப்படக்கூடிய அனைத்தும் பிரம்மம் தான், மனதோ உலகமோ அந்த பிரம்மத்திற்கு வேறாக இல்லை என்பது சென்ற பாட்டில் சொல்லப்பட்டது. அப்போ இந்த மனதும் உலகமும் எப்படி தோன்றியது, இந்த உலகம்தான் மனது பிரம்மம்தான் மனதாகவும் உலகமாகவும் இருக்கிறதுங்கிறதுக்கான விளக்கத்தை இங்கே கொடுக்குறார். அதனால் அந்த மனசு அந்த பிரம்மம் இருந்தது, அது நித்திய சுத்தமாக இருந்தது, அது சத்வஸ்துவாக இருந்தது, அது சித்வஸ்துவாக இருந்தது, அது சர்வ வியாபகமானதாக இருந்தது, பூர்ணமானதாக இருந்தது, அது அதனிடத்திலேயே ஒரு பாவனை செய்து கொண்டது, ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொண்டது, அதுதான் மனமாக ஆனது. அந்த மனசைத்தான் முதல்ல ஞானவின்மகன்கிற கதையில் சொன்னார், அதான் பிரம்மா, அதான் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அப்புறம் அதனுடைய கற்பனை, அந்த மனதினுடைய கற்பனையாக இந்த உலகங்கிற தோற்றமானது வந்தது. அதனால் மனதும் கல்பனை, உலகமும் கல்பனை. எதனுடைய கல்பனைனா பிரம்மத்தினுடைய கல்பனை. ஆகவே பிரம்மத்திற்கு வேறாக உலகம் இல்லை, பிரம்மம் என்றும் உலகம் என்றும் இரண்டு பொருள் இல்லை, பிரம்மம்தான் உலகங்கிற தோற்றமாக இருக்கின்றது, அதுதான் விஷயம். அதனால் மனதுங்கிறது எப்படி வந்ததுங்கிறத இந்த இடத்துல அதற்காக சொல்லுகின்றார், அதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறார். இதுவும் மனத்தின் கதையில் அங்கே சொல்லப்பட்டது தான், அங்கே சொல்லப்பட்டது தான். தனது தாவறு அந்த பொருளிடத்தே, அந்த பொருளின் இடத்திலே, அந்த பரம்பொருளின் இடத்திலே இருந்த ஒரே வஸ்துவான சச்சிதானந்த பிரம்மத்தினிடத்திலே
நினைவையே விரும்பி தன் வயத்து தன்னிடத்திலேயே தன்னுடைய நினைவை கொண்டு ஓர் அறிவு எழுந்தது. அறிவுங்கிறது ஒரு சங்கல்பம், ஒரு சங்கல்பமானது உதித்தது. அடுத்த பாட்டு 23 22 23. மிதனுக்கெண்ணில் சக்திகளும் உளவாகும் கப்பிலாதெங்கும் நிரந்தரம் செய்யும் கடுமையாம் இம்மனத்தனிலே அப்பிலே தோன்றும் திரைகள் போர் போதமாகிய வல்லபன் தோன்றும். செப்பிய அறிவு முடிவுயில் சங்கல்பம் செய்து அதில் சென்றிடும். இதுதான் இப்பிரம்மத்தின் மனமதாம். செப்பிய அறிவு, செப்பிய அறிவுனா முதல்ல சொல்லப்பட்ட தான் மாத்திரமாக இருந்த கேவலமாய் கேவல ஒளியாயின தான் மாத்திரமாய் ஞானஸ்வரூபமாக இருந்த அந்த சைத்தன்யமானது, சித்தானது, பிரம்மமானது, ஆத்மாவானது முடிவு இல் சங்கல்பம் செய்து எண்ணற்ற அளவில்லாத எண்ணங்களை தோற்றுவித்து, அதனால் முடிவு இல்லாத சங்கல்பம், சங்கல்பங்கிறது எண்ணம், பலவிதமாக பலவிதமான எண்ணங்களை அது உற்பத்தி செய்து அல்லது எண்ணமாக விரிந்து தன்னுடைய சக்தி மாயா சக்தியினால் பலவிதமான எண்ணங்களாக அது விரிந்து அதில் சென்றிடும். இதுதான் அப்படி அந்த எண்ணங்களோடு அது சென்று கொண்டு இருக்கும். இதுதான் இப்பிரம்மத்தின் மனமதாம். அந்த பிரம்மத்தினுடைய மனம்னா முற்கூறிய சைத்தன்யம் அளவில்லாத எண்ணங்களை ஆட்சி அவ்வெண்ண வழி தாயே ஓடி திரியும். அந்த எண்ணங்களோடு எண்ணங்களை அதுவே உண்டு பண்ணி எண்ணங்களோடு அதுவே சேர்ந்து ஓடும், ஓடி திரியும். இதற்குத்தான் மனோவிசிஷ்ட சைத்தன்யம் என்று சொல்லப்படும். அதனால் அது மாத்திரமாக இருந்த பொழுது சைத்தன்யம், அப்புறம் மனசு வந்ததுனால மனதோடு கூடிய சைத்தன்யம், சகல பலவிதமான எண்ணங்களோடு கூடிய சைத்தன்யம், அதுதான் பிரம்மா அல்லது ஹிரண்யகர்ப்பன் அல்லது ஈஸ்வரன் அப்படிங்கிறது அதுதான். அதனால் மனோவிசிஷ்ட சைத்தன்யம். அதில் மனசுங்கிறது இல்லாமல் மனோ ஏன்னா இருக்கிறது சைத்தன்யம் தான், முதல்ல சைத்தன்யமாக இருந்தது இப்போ மனசோடு சேர்ந்துருக்கு, அதனால் மனோவிசிஷ்ட சைத்தன்யம். அதுக்கப்புறம் இதற்கு எண்ணில் சக்திகள் உளவாகும். இந்த மனோவிசிஷ்ட சைத்தன்யத்திற்கு எல்லையற்ற சக்திகள் இருக்கின்றன, அளவற்ற சக்திகள் இருக்கின்றன. அதனால் அது என்ன பண்ணும், கப்பிலாது எங்கும் நிரந்தரம் செய்யும் கடுமையாம் இம்மனந்தனிலே அப்பிலே தோன்றும் திரைகள் போல் பேதமாகிய வல்லபம் தோன்றும். பேதமில்லாது எங்கும் நிறைந்து, அதனால் கப்பிலாது, கப்பு இல்லாதுனாக்க பேதம் இல்லாது வேறுபாடு இல்லாது, கப்பு அப்படிங்கிறது கப்பு அப்படிங்கிறது பேதம் வேறுபாடு, பேதம் இல்லாது எங்கும் நிறைந்து. அந்த கப்புங்கிறது தான் கொப்புன்னா இருக்கு, கப்பு கப்பு இல்லாது நம்ம கொப்புன்னு சொல்கிறோம்ல, மரத்தில் பலவிதமான கொப்புன்னு சொல்கிறது என்ன, அது கிளைகள் தான், மனத்தோட கிளையை வந்து கொப்புன்னு சொல்கிறது உண்டு, கப்பு தான் கொப்பாக இருக்குது. எப்படி குமாரபாளையம் குமாரபாளையம் ஆகிருக்கோ அப்படி, அது ஒன்றும் இல்லை, கா வந்து கோவா பயன்படுத்தப்படும், பழக்கத்தில் அப்படி பயன்படுத்தப்படும். அதனால் கப்பு, கப்புனா கிளைன்னு அர்த்தம், கப்புனா கிளை. அதனால் கப்பில்லாதுன்னா கிளைகள் இல்லாது வேறுபாடு இல்லாது பேதம் இல்லாது எங்கும் நிரந்தரம் செய்யும், எங்கும் நிரந்தரமாக எங்கும் நிறைந்து இருக்கின்ற, கடுமையாம் இம்மனதிலே எங்கும் நிறைந்து திருஷ்யத்தை ஆற்றும் மகாத்மாவாக இருக்கும் இம்மனதனிலே, எங்கும் நிறைந்து பலவிதமான திருஷ்ய பதார்த்தங்களை பலவிதமான நாமரூபங்களை பலவிதமான சங்கல்பங்களை அது செய்து இருக்கின்றது. எப்படின்னா அப்பிலே தோன்றும் திரைகள் போல, அப்புங்கிறது
சமுத்திரம் தண்ணீர் ஆபக தண்ணீர் தண்ணீரில் தோன்றுகின்ற பலவிதமான அலைகள் திரைகள் போல நுரைகள் போல வாயுவினால் வாயுவினால் அந்த சமுத்திரத்தில் தண்ணீரில் பலவிதமான அலைகள் தோன்றுவது போல அப்போ தண்ணீர் ஒன்று தான் அது வாயுவோடு சேருகின்ற பொழுது வாயுவினால் அதில் பலவிதமான அலைகள்ங்கிற தோற்றம் அலைகள் நுரைகள் நீர்க்குமிழிகள் இதெல்லாம் அந்த தண்ணீரில் தோன்றுகின்றது. உண்மையில் இருக்கிறது அதே தான் பல அலைகளாக இருக்கிறது தண்ணீர் தான். தண்ணீர் தான் வாயுவோடு சேர்ந்து பல சின்ன அலை பெரிய இலை என்று அநேக அலைகளாகவும் அநேக நீர்க்குமிழிகளாகவும் அது நுரைகளாகவும் இருக்கின்றது. அதே மாதிரி இந்த ஒரே பிரம்மம்தான் ஒரே சைத்தன்யம்தான் தன்னுடைய மனசக்தியினால் பல்வேறு நாம ரூபங்களை எடுத்துக்கொண்டு உலகமாக விரிந்திருக்கின்றது. வேதமாகிய வல்லபம் தோன்றும் நிறை குமிழிகள் சமுத்திரத்தில் தோன்றும் நுரை குமிழி ஆதிகள் போல வேத கற்பனையானது எழும்பும் பல்வேறு விதமான உலக தோற்றங்கள் தோன்றும். அதனால் மனதுங்கிற கற்பனை முதல்ல வந்தது. அந்த மனதுங்கிற கற்பனையிலிருந்து அநேக உலகங்கள் தோன்றின அநேக வேத கற்பனைகள் தோன்றின. அந்த கற்பனைகள் தான் பல்வேறு உலகங்களாக விரிந்து இருக்கின்றன. அடுத்த பாட்டு பாடல் 23-24. அறிவே மொழிகள் சங்கற்பம் செய்வதில் சென்றிடும் இதுதான் இப்பிரமத்தின் மனமதாம் இதனுக்கென்னில் சக்திகள் உளவாகும் கப்பிலாதெங்கும் நிரந்தரம் செய்யும் கடுமையாகும் மனத்தினில் அப்பியே தோன்றும் திரைகள் போல் வேதமாகிய வல்லபம் தோன்றும் உள்ளொரு சங்கற்பத்தினால் தோன்றும் உள்ளமற்றதனினால் ஒடுங்கும் தள்ளொரு காற்றால் எழுந்த தீ கொழுந்து க்ஷமிப்பதும் காற்றினால் போல நல்லொரு பிரம்மமன்று நான் என்று நாடுதன் மனத்துரு பந்தம் எல்லோரும் இடரும் பிரிவிழா பொருளே யாமெனும் அழுத்தமே வீடா. இப்படி அத்தியாரோபத்தை சொல்லிட்டார். இந்த பாட்டில் அப்பவாதத்தை சொல்கிறார். ஒரே பாட்டில் அப்பவாதம். அதனால் இதுதான் இதனுடைய கற்பனையினால் உலகம் வந்திருக்கிறது. அப்போ கற்பனை விளக்கினா இது மாத்திரம் இருக்கும். கற்பனையை சத்தியம் நினச்சா பந்தம், கல்பனை மித்யா பொய்யன் என்று நீக்கிவிட்டு ஆதாரமான சத்வஸ்து மற்றும் எடுத்துக்கொண்டா அதுதான் மோட்சம் வீடு. அதனால் எப்படி உலகம் வந்ததுங்கிற சொல்லியாச்சு. இது உலகம் உண்மை இல்லைன்னு புரிந்து கொண்டா அதுதான் வீடு மோட்சம். அது அபவாதம் என்று சொல்லுகின்றோம். அதை நாளை பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்து பேத விபாகினே வியோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நம. ஓம் பூர்ணமதஃ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.